அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. பல நேரங்களில் சில கேள்விகளை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம் பிள்ளைங்களா, ஆனால் அந்த கிண்மையில் எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம கவனமாக படிக்கணும். அது என்னைக்கு அந்த கேள்வியுடைய பொருள் என்ன, நமக்கு தெரிந்த விஷயங்கள் என்னன்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஒரு விஷயமே இல்லை. இப்போ ஒரு மிக எளிமையான ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இன் ஏ சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் தி ஆக்சிலரேஷன் அகேன்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் வில் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. எலிப்ஸ், பாரபோலா, சர்க்கிள், ஸ்ட்ரைட் லைன். நார்மலாக அந்த மாதிரி கேள்வி பார்த்தா நம்ம இது என்னமோ ஏதோ நினைக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் எப்படி எப்படி ஆராய்ச்சி பண்ணி காமிக்கிறேன்னு. ஸோ சிம்பிள் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், தனி சீரிசை, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தனி சீரிசை இயக்கத்தில் ஒரு முழு அளவிற்கான இடப்பெயர்ச்சிக்கு எதிரான முறுக்கமானது ஏற்படுத்துவது, அது என்ன என்னதை ஏற்படுத்தும் கேட்டிருக்காங்க. ரைட், நம்ம எப்படி இதை யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்குறாங்க, ஆக்சிலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, நமக்கு பால பாடம் தெரியும் பிள்ளைங்களா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கான ரூலே இதான் பிள்ளைங்களா. ரைட், ஆக்சிலரேஷன் இதான் டெஸ்ட். ஆக்சிலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், தட் டூ மைனஸ் மீனிங் இந்த பக்கம் நீங்கள் அது டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னா அது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஆக்சிலரேஷனுக்கு ஆக்சிலரேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். ரைட், நீங்கள் ஃபோர்ஸ்லேருந்து புரிஞ்சிக்கலாம், நீங்கள் இந்த பொசிஷனுக்கு கொண்டு போனீங்கன்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சம் கான்ஸ்டன்ட் ஒய், அந்த கான்ஸ்டன்ட் வேறு ஒன்றும் இல்லை, டிஸ் ஒமேகா ஸ்கொயர். ரைட், நவ் யூ சி, நீங்கள் மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது என்னது, ஜஸ்ட் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னது, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன் டு எக்ஸ். இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்படிப்பட்ட ஈக்குவேஷன் என்னது, இதுக்கு இது வந்து ஆக்சுவலாக ஆரிஜின் வழியாக போகும், அதனுடைய ஸ்லோப் எங்கே இருக்கும், ஸ்லோப் நெகட்டிவாக இருக்கும். இதான பிள்ளைங்களா, இதை தான் காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ஸோ திஸ் இஸ் ஆக்சலரேஷன், திஸ் இஸ் ஒய். ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கான லைன். ரைட், இதுதான் பிள்ளைங்களா ஸ்லோப், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தான். இதுக்கு என்னது, சப்போஸ் நீங்கள் இதை ஆங்கிள் இப்படி நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் கிடைக்கும் இல்லையா, திஸ் இஸ் தீட்டா. நீங்கள் இதுக்கு டேன் தீட்டா எடுத்தீங்கன்னா டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இதுதான் பிள்ளைங்களா இதுக்கான அர்த்தம். தென் இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணி, இட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் தி ஆன்சர். நான் பிள்ளை புரிய இருக்கார எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக செகண்ட்ஸ் அதை என்ன செஞ்சிட முடியும், உங்களால் செஞ்சு விட முடியும். ரைட், ஸோ இங்கே பிள்ளைகளுக்கு இது வசதியாக இருக்குங்கிறதுக்காக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன், வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன், ஆக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் எழுதி வச்சிருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது கேட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியணும், திங்க் பண்ண முடியணும். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களா, நம்ம சேனலில் என்ன இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, உங்களோட சந்தேகத்தை தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.